என் குடும்பத்துல மொத்தம் 8 பேருங்க. நான், என் வீட்டுக்காரர், என் தம்பி, தம்பி பொண்டாட்டி, அப்புறம் என் 4 பசங்க. மூத்தவளுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசத்திலே புருஷன் தவறிட்டாரு. அருண் எனக்கு 2வது புள்ள, இவ 3வது. வணக்கம் அங்கிள். 4வது பொண்ணு காலேஜுக்கு போயிருக்கா. நீங்க திடீர்னு சொன்னதுனாலதான் எல்லாராலையும் வர முடியல. நல்ல நாள விட்டுற வேண்டான்னு தான் இன்னைக்கே பாத்துடலான்னு வர சொன்னேன். சரி, இந்த பொண்ணு யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையம்மா. இவ சுதாவோட ஃப்ரெண்டுங்க. எங்க வீட்டுலதான் வாடகைக்கு குடியிருக்கா. எங்க குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. சரி, நல்லது. என் குடும்பத்துல 5 பேரு, இவங்க என் வீட்டுக்காரம்மா. வணக்கம்மா. இவன் தான் மூத்தவன். வணக்கம்மா. உங்க பையன் மாதிரி நிர்மலா எங்களுக்கு 2வது பொண்ணு. 3வதா ஒரு பையன் இருக்கான், அவன் காலேஜுக்கு போயிருக்கான். இவரு என் மச்சான். வணக்கங்க. வணக்கங்க. இவங்க மச்சான் ஒய்ஃபு. வணக்கம்மா. சாமி, அங்க என்ன கூட்டமா உட்கார்ந்திருக்காங்க? ஏதாவது விசேஷமா? பொண்ணு பாக்குற சடங்கு நடக்குதுமா? ஐயோ, பொண்ணு பா. இப்ப வெக்கத்துல பாக்காம விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. எங்கயாவது வேலை பாக்குறியாமா? இல்லங்க. எங்க வேலை பாக்குறீங்க? டேய், என்ன தான கேக்குறாங்க? கார்மெண்ட்ஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். ஓ, நல்ல நேரம் முடிய போகுது. ஒன்று பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நம்ம மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம். அருண், நீ என்னப்பா சொல்ற? சொல்லுப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா